சீர்காழியைச் சேர்ந்த ரவுடி திருமணமான நிலையில் வேளாங்கண்ணியில் உள்ள விடுதியில் தங்கியவர் தூக்கிட்டு தற்கொலை. பெண்ணிடம் விசாரணை, சிசிடிவி காட்சி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த சுனாமி குடியிருப்பு மீனவர் காலனி தெருவைச் சேர்ந்த குணசேகரன், இவரது மகன் அருண் பூம்புகார் அருகே உள்ள 24 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு அந்த பெண்ணுடன் தரங்கம்பாடி கடற்கரையில் வைத்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். பின்னர் இருவரும் வேளாங்கண்ணி வந்து தனியார் விடுதியில் தங்கியிருந்துள்ளனர். அப்போது இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு இரவு ஃபேன் கொக்கியில் துப்பட்டாவால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த வேளாங்கண்ணி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பிணத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இவர் மீது பூம்புகார் காவல் நிலையத்தில் 3 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் தனியார் விடுதியில் இருவரும் வந்து அறை எடுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது.